everyone, welcome back to my channel #forUs. இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு நியூவான ஒரு எக்ஸ்பெரிமென்ட் தான் பண்ண போறேன் நான். அது என்னன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து saree வந்து ட்ரேப் பண்ணி கட்ட போறேன். அது வந்து டைமரோட செக் பண்ணி பார்க்க போறேன் எவ்வளவு நேரம் ஆகுதுன்றது தான். இது வந்து நான் ஆல்ரெடி ப்ளீட் பண்ணி வச்சிருக்கேன் என்னோட silk saree. இதை வந்து இந்த டம்மிக்கு வந்து நான் ட்ரேப் பண்ணி பார்க்க போறேன். எவ்வளவு நேரம் ஆகுது அத வந்து நான் டைமர் வந்து உங்களுக்கு வந்து நான் காட்ட போறேன். எவ்வளவு நேரம் ஆகுதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். Silk saree வந்து எப்படி ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி ஃபோல்ட் பண்றதுன்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோ நீங்க இன்னும் பார்க்கலனா அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் டைமர் ஆன் பண்ணிட்டு நான் வந்து இந்த டம்மிக்கு வந்து இந்த saree வந்து ட்ரை பண்ணி பார்க்க போறேன். சோ டைமர் வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். நான் வந்து saree வந்து ட்ரை பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நம்ம வந்து நார்மலாக எப்படி saree வியர் பண்ணுவோமோ அதே மெத்தடில் தான் இந்த ட்ரெஸ் ஃபார்முக்கு வந்து நான் வந்து saree வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். உங்களோட வீட்டு ஃபங்க்ஷனில் நீங்கள் சீக்கிரமாக ரெடியாக போய் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி saree வந்து ப்ளீட் பண்ணி ரெடியாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து சீக்கிரமாக ரெடியாகிடலாம். உங்களோட டைம் வந்து ரொம்பவே சேவ் ஆகும். இந்த saree வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 week முன்னாடியே ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து நான் 1 week அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுக்கிறேன். ஸோ அதோட அயனிங்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருந்துச்சு, பக்காவாக இருந்துச்சு. பல்லு பார்ட்டை வந்து உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இருக்க எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் டைட்டாக இழுத்து உங்களோட இன்ஸ்கர்ட்டோடு வச்சு சேஃப்டி பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் பின் பண்ணதுக்கப்புறமா டவுன் ப்ளீட்ஸை வந்து உங்களோட பில்லி பட்டனுக்கு நேராக வந்து இன்ஸ்கர்ட்டில் வந்து டக்கிங் பண்ணிக்கோங்க. பேக் சைடில் பல்ஜாக இருக்க ஃபேப்ரிக்கை வந்து நீங்கள் வந்து டவுன்வர்ட்ஸில் வந்து இழுத்து விட்டிங்கன்னா உங்களோட லுக்கு வந்து இன்னுமே ஸ்லிம்மாக காட்டும். saree வந்து ட்ரை பண்ணி முடிச்சாச்சு. டைமிங் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா 2 minutes 25 seconds ஆகிருக்கு. ஸோ அவ்வளோதான், saree வந்து கட்டியாச்சு, ரெடி ஆகியாச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி டக்குன்னு ரெடி ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ப்ளீட் பண்ணி உங்களோட saree வந்து ரெடியாக வச்சுக்கோங்க. நான் வந்து இந்த saree வந்து எனக்கு நானே ஓனாக வியர் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இன்னுமே நான் வந்து சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பேன். இந்த சாரியோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.